children. குறையன்று மில்லை மறைமூர்த்தி கண்ணா. நமக்கெல்லாம் கண்ணு காது வாய் எல்லாம் நேரா இருக்கும்போதே சுவாமிய தெரிஞ்சுக்கிறத முயற்சி பண்றதே இல்லை. ஆனா பார்வை இல்லாத ஒருத்தர் இந்த புறக்கண் இல்லாம அகக்கண்டாலே பகவான் மேல பக்தி பண்ண ஒரு மகான பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். யார் தெரியுதா? ஓகே, சில க்ளூ சொல்றேன். அவர் நார்த் இந்தியால இருந்தாரு, கிருஷ்ண பக்தரு. எப்பெல்லாம் கலாச்சார சீரழிவு ஏற்படுறதோ அப்பெல்லாம் சங்கரர், மத்வர், ராமானுஜர், அன்னமாச்சாரியா, ஆண்டாள், அப்ப சுந்தரர், ஞானசம்பந்தர், கைவரா யோகி, நாரேயணா, புரதரதாசர், ஏகனா, துக்காராம், கபீர்தாஸ், துளசிதாஸ், சைத்தன்ய மகாபிரபு, சூர்தாஸ் போன்ற மகான்கள் பாரதத்துல பிறக்கிறா மக்களை பக்தி மார்க்கத்துல வழி நடத்த. தெரிஞ்சுதா? இன்னைக்கு சூர்தாசரை பத்தி தான் பார்க்க போறோம். சூர்தாஸ் டெல்லி மதுராக்கு நடுவுல அவர் கிராமத்துல பிறந்தார். பிறந்தப்பவே அவருக்கு பார்வை இல்லை. ஒரு நாள் அவரோட கிராமத்துல ஒரு பஜனை கோஷ்டி வந்தது. அவ பின்னாடி இவர் பஜனை பாடினு போயிட்டார். அவ கிராம கிராமமா தாண்டி ஒரு கிராமத்து கோவில் குளத்துக்கிட்ட தங்கினா. அப்பதான் பார்த்தா ஒரு சின்ன பையன் வாழோட வந்திருக்காங்க, பஜனை சொல்லி கொடுத்தா. ஆனா அங்கேயே அவ கிளம்பும் போது அந்த குழந்தைய கூட்டிட்டு போன. பார்வை இல்லாதவன் அவளுக்கு பாரம் நினைச்சிட்டா போன. ஆனா சூர்தாஸ் அந்த கோவில பஜனை பாடிட்டே இருந்தார். மகான் ஒரு ஃபேக்கல்ட்டியில குறை வச்சிருந்தாலும் வேறதான் சிறப்பா பண்ணிடுவார் இல்லையா. இவருக்கு டிவைன் சென்ஸ் இருந்தது. அந்த கிராம மக்களோட சின்ன சின்ன குறைகள்லாம் தன்னோட ஞான திருஷ்டியால குறைகள்லாம் போக்கிட்டு அதனால அவெல்லாம் இவரை வந்து நன்னா பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு இவருக்கு வந்து நம்ம பகவான் பஜனை நினைச்சிருந்தோம், இப்படி இந்த கிராமத்துல மாட்டின்னு உட்காந்துட்டு இருக்கோமே அப்படின்னு கிளம்பிட்டார். அப்படியே போய் நேரம் மதுரா போயிட்டார். மதுரா வந்து கிருஷ்ணர் பிறந்த இடம். இந்த கோகுலம் விருந்தாவனம் வந்து அவர் லீலைகள் வளர்ந்த இடம். பர்சானா வந்து ராதையோட ஊர். மதுரால கோவில பஜனை பண்ணிட்டு இருந்தார். அவரோட பஜனைக்கோசம் நிறைய பேர் இவரோட சிஷியர்கள் ஆன. ஒரு நாளைக்கு இந்த ஸ்காலர்லி செயிண்ட் வல்லபாச்சாரியா விருந்தாவன யாத்திரைக்கு போகும்போது நடுவில் மதுராவுக்கு வராருன்னு கேள்விப்பட்டார். உடனே இவருக்கு வந்து அவர் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அந்த கற்றாரே கற்றாரே காமருவர்னு சொல்ற மாதிரி பக்திமான் பக்திமான பார்க்க ஆசைப்படுவா இல்லையா? அவர் வல்லபாச்சாரியன் மதுராவில் இறங்கினாரோ இல்லையோ, இங்க ஒரு பார்வை இல்லாத செயின் இருக்காரு, அவரை பார்க்கணும்னு நேர சூர்தாசரை பார்க்க வந்துட்டாரு. ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். சூர்தாசரை பாட சொன்னார். இந்த பஜனை கேட்டு, எவ்வளோ ஆத்மார்த்தமா இருக்கு உங்களோட பாட்டு, நீங்க கிருஷ்ணரோட லீலைகள்லாம் பாடணுமே அப்படின்னு வல்லபாச்சாரியர் சொன்னார். அதுக்கு சூர்தாசர், நான் படிக்கல, எனக்கு கிருஷ்ணரோட லீலெல்லாம் தெரியாதே அப்படின்னு. உடனே வல்லபாச்சாரியா சூர்தாசருக்கு கிருஷ்ண மந்திர உபதேசம் பண்ணி கிருஷ்ணரோட லீலைகள்லாம் சொன்னார். அங்கே போகும்போது இவரையும் விருந்தாவனத்தை கூட்டிட்டு போயிட்டார். அங்க கோவர்தன மலையில இருக்கிற ஸ்ரீநாத்ஜி கோவில்ல இவர் தினம் சுவாமிக்கு பஜனை பாடுற மாதிரி ஏற்பாடு பண்ணார். கோவர்தனகிரி, கோவர்தன மலை. ஒரு நாள் கொற்ற மழை இருக்கும்போது எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ஒசரும் அந்த மலைய கொடை மாதிரி தன்னோட இடது கை சுண்டு வரல தூக்கி நின்னாரே, ஏழு நாள் தன்னோட ஏழாவது வயசுல அந்த மலை தான். இவரோட பாட்டுகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் பிக்டோரியல் ஸ்டோரிஸ் படிப்பீங்க, கார்ட்டூன்லாம் பார்ப்பீங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணும், அப்படியே அது கண்டிப்பே பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா? நம்மளோட பாரதியார் பாட்டே வச்சுக்கோங்களேன், தீராத விளையாட்டு பிள்ளை. அதில் பின்னலை பின் என்று இழுத்தான் அப்படின்னு வரும் இல்லையா? அதை கேட்கும்போது என்ன தோணும், குட்டி கிருஷ்ணர் வந்து ஒரு கோபிக்கையோட பின்னலை பிடிச்சி விட்டாங்கன்னு இழுக்கிற மாதிரி தோணும் இல்லையா? அப்புறம் இந்த விஷமக்கார கண்ணன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், இது கிருஷ்ணர் கெஞ்சுற மாதிரியும் விஷமம் பண்ணுற மாதிரியும் தோணும் இல்லையா? அதே மாதிரி இவரோட பாட்டுக்கள்லாம் கேட்கும்போது கண்ணு மின்னாடி அப்படியே கிருஷ்ண லீலைகள் தெரியும். ஒரே ஒரு பாட்டு, ஒரு லைன் மட்டும் சொல்றேன். இவருக்கு மையா மொறி மைனே மாகனு காயோ, அம்மா நான் வெண்ணைய திங்கலம்மா, வெண்ணைய திருடலம்மா, இந்த கோபிகையெல்லாம் தேவையில்லாம உங்ககிட்ட வந்து கோல் முட்டுறா அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இவர் அந்த ஸ்ரீநாத்ஜி கோவில்ல பாடும்போது அன்னன்னைக்கு சுவாமிக்கு என்ன அலங்காரமோ அது அப்படியே பாடுவார்.
இன்னைக்கு என்னோட கிருஷ்ணர் பீதாம்பரத்தில் ரொம்ப அழகா இருக்கார். பீதாம்பரம்னா மஞ்சள் கலர் ட்ரெஸ். இன்னைக்கு நீலாம்பரம். இன்னைக்கு அவரோட தலப்பாகை இப்படி இருக்கு, இன்னைக்கு அவரோட மேல் வேஷ்டி இப்படி இருக்கு அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் கேட்டோம்னா அங்கே உள்ளவாலாம் இவருக்கு பார்வை இல்லை, ஆனால் எப்படி கரெக்டாக பாடுற, சரி ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நாளைக்கு சுவாமிக்கு இந்த பட்டு பீதாம்பரம்லாம் போடாமல் வெறும் புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணான். அன்னைக்கு வந்து இவர் தியானத்தை பாடும்போது, ஆஹா பட்டு பீதாம்பரம் இல்லாமல் புஷ்பமும் துளசியில் நீ ஜொலிக்கிற கண்ணா அப்படின்னு பாடினார். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. பகவான் இவரோட மனசுலே இருக்கிறது தெரிஞ்சது. ஒரு நாளைக்கு துளசிதாசர் வந்து சூர்தாசை பார்க்க வந்தார். துளசிதாஸ் யார் தெரியுமா? அவர் தான் நமக்கெல்லாம் இங்கே கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதினார் இல்லையா, அதே மாதிரி நார்த் இந்தியாவில் ராமச்சரித்தமானது ராமாயணம் எழுதினார். ஹனுமான் சாலிசா பாடுறோமே அது கூட இவர் எழுதினது தான். ஹனுமார் இவருக்கு ராம தரிசனம் பண்ணி வச்சார். அவரை பற்றி தனியாக இன்னொரு கதையில் பார்க்கலாம். அவர் இவர்கிட்ட நீங்கள் என்னோட ராமரை பற்றி பாடணும்னு, இவர் அவர்கிட்ட நீங்கள் என்னோட கிருஷ்ணரை பற்றி பாடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவள் மனசில் ஒவ்வொரு விதமாக பூஜை பண்ணுவா. கிருஷ்ணர் இருந்தப்ப அப்ப தேவகி யசோதெல்லாம் அவர் குழந்தையா நினைச்சிருந்தா, கோபாலர்கள் பாண்டவர்கள் குச்சேலன் எல்லாம் வந்து தன்னோட ஃப்ரெண்டா நினைச்சிருந்தா, பீஷ்மர் வந்து பகவானா நினைச்சிருந்தா, இந்த துரியோதன் கம்சன்னா விரோதி அப்படின்னு நினைச்சிருந்தா. அப்புறம் கூட பாருங்களே, ஆண்டாளுக்கு வந்து அவதான் நாயகன். நம்ம பாரதியார் கண்ணனை கண்ணம்மா என் காதலி அப்படின்னு இருக்க, சூர்தாஸ் சுவாமிய எப்படி நினைச்சிருக்காருன்னு பாக்குறேன். இந்த துளசிதாசனும் சூர்தாசனும் அப்படியே போயின்னு இருக்கும்போது ஏத்தாப்புல கிராமத்து மக்கள் துபு துபு துபுன்னு ஓடி வந்து, தப்பிச்சு போங்க, ஒரு மதம் படிச்ச யானை வந்துன்னு இருக்கு, இவ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ள யானை இவா கிட்ட வந்துடும். உடனே துளசிதாசன் வந்து அப்படியே தியானம் பண்ணுவார். இவ தியானம் பண்ண பண்ண அந்த யானைக்கு கோபம் எல்லாம் போயிட்டு அப்படியே அடங்கி போயிட்டு பேசாம நடந்து போயிடும். இவர் தியானம் கரைஞ்சி பார்த்தா யானை அப்படியே போய் ரொம்ப தூரம் போயிடும். துளசிதாசர் அப்படி தியானம் கலைஞ்சு பார்த்தா சூர்தாஸ் எங்க காணும்? சூர்தாஸ் பார்த்தா இப்படியே இருப்பாரு. துளசிதாஸ்க்கு ரொம்ப சந்தேகமாயிடும், நம்மள மாதிரிதான் இவர் பார்த்தார், இவர் ஏன் போய் உழைஞ்சுட்டு இருக்காரு, ஏன் நடிகன் இருக்காரு, கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு, யானை போயிடுத்து, நீங்க ஏன் இப்படி நடிகன் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு சூர்தாசர் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்க மனசுல இருக்க ராமர் வந்து ராஜா, அவர் யூத், அவருக்கு யானை என்ன பயம் இல்லை, ஆனால் என்னோட கிருஷ்ணர் வந்து குழந்தை, அவ்வளோ பெரிய யானை, அதுவும் கோபமாக இருக்க யானையை பார்த்தா பயந்துன்றுவான் இல்லையா, அப்புறம் அவன் அழ ஆரம்பிச்சா நான் எத்தனை நாள் அவனை சமாதானப்படுத்துறது, அதனால அவன் பார்க்கக்கூடாதுன்னு மறைச்சு நின்னுட்டேன். இப்போ ஏற்பட்ட பக்தி பாருங்க. ஒரு தரம் சூர்தாசன் அப்படியே போயின்றதா, தனியாக போயின்றிருந்தா பார்வையில் இல்லையா, தெரியாமல் ஒரு பாழங்கணத்தில் விழுந்துட்டேன். உள்ளே விழுந்தவொன்னா கோபாலான்னு கூப்பிட்டேன். கிருஷ்ணர் வந்து அவரை மேலே தூக்கி விட்டார். பக்கத்தில் இந்த ராதே பாவம் பார்வை இல்லாதவர், அதுக்கு கிருஷ்ணர் என்னோட சிறந்த பக்தர், 24/7 நான் தான் அவனோட மனசில் இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். அப்படியா அப்படின்னு ராதே அப்படியே கிட்ட போனான். ராதே ராதே கிட்ட போகாதே கிருஷ்ணர் சொல்ல சொல்ல ராதே கிட்ட போயிட்டான். ராதையோட கால் கொலுசு சத்தம் கேட்டு சூர்தாசர் அப்படியே கப்புன்னு காலை பிடிச்சுட்டார். சுவாமி பாதம் பிடிச்சுட்டு என்ன தரிசனம் தான். ராதா கிருஷ்ணன் தரிசனம் கிடைச்சது. கிருஷ்ணர் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்? அதுக்கு நம்ம சூர்தாசன், உன்னை பார்த்ததே எனக்கு போதும்பா, திருப்பி இந்த கண்ணால் எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம், எனக்கு அண்ணன் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிடுவார். என்ன பக்தி பாருங்க. இவரோட பாட்டுகள்லாம் பஜன்ஸ் எல்லாம் பிரஜமொழியில இருக்கு, அதெல்லாம் சூர்சாகர் அப்படின்னு கம்பெயர் ஆயிருக்கு. இவர் நிறைய நாள் அங்க பிரஜபூமியிலே இருந்தார். என்ன சூர்தாசரோட பக்தி மழையில நம்ம எல்லாரும் நனைஞ்சோமா? ஓகே, நவ் இட் இஸ் க்வெஸ்சன் டைம். சூர்தாசருக்கு உபதேசம் பண்ண அந்த ஸ்காலர்லி செயின்ட் யாரு? இவரோட பஜன்ஸ் எல்லாம் எந்த பாஷையில இருக்கு? துளசிதாசர் என்னெல்லாம் எழுதினார்? That's all for today. See you in the next episode. Hey, Hari Om. Govinda, Hey Gopala, Hey Govinda, Hey Gopala, Hey Govinda, Rakho.
चरण अब तो जीवन हारे, अब तो जीवन हारे, अब तो जीवन हारे।